ஹாய் கைஸ், யாத்தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஜி கமாண்டோ. ஸோ கமாண்டோ சொன்னாவே ஒரு பவர் வருங்க, ஓகே. என்ன கமாண்டோ, எஸ்பிஜி கமாண்டோனா என்ன தெரியுமா? ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு. இது வந்து வேறு யாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஏபிக்கு மட்டும்தாங்க அந்த டூட்டி கொடுப்பாங்க. ஸோ எஸ்பிஜிக்கு போகிறது வந்து எப்படி போகிறதுனா, அதாவது 1000 தான், ஓகே. 1000 ஒரு தடவை டெஸ்ட் கொடுத்தாலும் அதில் ஒரு ஆள் செலெக்ஷன் ஆகிறதே பெரிய கஷ்டப்பட்டு செலெக்ஷன் ஆகணும், ஓகே. ஒன்று படிப்பறிவில், ஒன்று ஃபிசிக்கலில், ஒன்று ஆல் இஜட்டு 50% இருந்தால் மட்டும்தான் இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஒன்றில் நல்ல ஹவியாக, அதாவது படிப்பு ஜாய் காலேஜில் நல்லா மெயினில் இருந்துட்டு ஃபிசிக்கலில் டச் இல்லை அப்படின்னா போக முடியாது. இப்போ எனக்கு ஃபிசிக்கலில் நல்ல டச்சு, மத்தலப் சைக்காலஜியில் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா போக முடியாது. சார் ஃபயரிங்கில் நல்லா ஃப்ரில்லண்டு, ஆனால் மற்றபடி எல்லாத்துலேயுமே 0 அப்படின்னா போக முடியாது. எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு எஸ்பிஜிக்கு போக முடியும். அப்போ எவ்வளோ பவர் ஸ்பூல்ஸ் எவ்வளோ கற்றுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் பண்ணும்போதே நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் எஸ்பிஜிக்கு ஈஸியாக போக முடியும், ஓகே. டெஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும் ஐஜிக்கு முன்னாடி, இன்டர்வியூவில் கரெக்டாக அடிக்கணும் பதில். அதுக்கப்புறம் சைக்காலஜியில் லைவ், அவங்க பழுப்பு 10 பழுப்பு வச்சுப்பாங்க, அவங்க எந்த விரலில் அமுக்குறாங்களோ அந்த விரலில் எந்த லைட் இருந்தால் டக்குன்னு அடிக்கணும், யோசிக்கிற ஒரு செகண்டுக்குள்ளே, ஓகே. இந்த மாதிரி சைக்காலஜி அவங்க அந்த டயத்தில் என்னென்ன மெண்டாலிட்ஸ் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கல், ரோப்பு, ஹெலிகாப்டர்ஸ் குதிக்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்கில் ஃபுல்லாக நீங்கள் என்ன வாங்கினா பாஸ் ஆகணும். ஆல் வெப்பன்ஸை பற்றியும் உங்களுக்கு தெரியணும், எஸ்பிஜிக்கு பிஸ்டலோ 90 FP. ஸோ இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி வெப்பன்ஸை பற்றியும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கும் போது ஏதாவது ஒரு சண்டை போகும்போது டக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கை போகணும். ஸோ அவங்களுக்கு ப்ரொட்டேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு எது ஒரு லைட்டு கீரல் கூட போடாமல் நீங்கள் அந்த இடத்துல போய் முன்னாடி அந்த ரொட்டேஷன், அது ட்ரைனிங்லேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க, அதை பயப்பட தேவையில்லை, ஓகே. அதுக்கு தனியாக ட்ரைனிங் நடக்கணும், அதில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஸோ தெரியலனாலும் 10-15 தடவை கேளுங்க, அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா எஸ்பிஜின எல்லா கமாண்டோஸ் ட்ரைனிங்ஸுமே நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா, மனசு வைக்கணும், ஃபுல் பவரோட ட்ரைனிங் பண்ணணும். எதுவுமே, அதாவது டயர்டாகிட்டால் கூட என்னால் முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, நான் இப்பவும் சொல்கிறேன், எஸ்பிஜி கமாண்டோ ஒன்றும் இல்லை நமக்கு முன்னாடி, ஓகே. ஒவ்வொரு கமாண்டோ பற்றியுமே இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இவங்களுக்கு எப்படி சார் டேரெக்டாக கொடுக்குறதா, இல்லை நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நிறையவே தெரியாது. ஸோ இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சிம்பிளாக சொல்ல போகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி யூனிஃபார்ம், அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம், என்ன வெப்பன்ஸ் இதை பற்றிட்டு, ஓகே. வாங்க பார்க்கலாம், ஓகே. எஸ்பிஜி அப்படின்னாவே பிரதமர்ஸ் அம்பானி இவங்களுக்கு தான் டூட்டி பார்ப்பாங்க. ஸோ பெரிய வெரி விஏபி அவங்களுக்கு மட்டும் தான் டூட்டி பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இவங்க டூட்டிக்கு போகும்போது எப்படி யூனிஃபார்ம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா, அதாவது நியூஸ்லாம் பார்க்கும்போது நரேந்திர மோடி சார் அவங்க போகும்போது அவங்களுக்கு முன்ன பின்ன எப்படி டூட்டி போப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ட்ரெஸ், ஓகே, கண்ணாடி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு டார்கெட் வெளியிலேருந்து பார்க்கும் போகும்போது அவங்களுக்கு டார்கெட் பண்ணும்போது தெரியாது அந்த அளவுக்கு. என்ன அப்படின்னா ஃபுல் ட்ரெஸ், அவங்க உடம்புல வந்துட்டு வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகே. என்ன அதுவும் பெரிய இம்பார்ட்டன்ட் வெப்பன்ஸாக இருக்கும், சைலண்ட் வெப்பன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், ஓகே. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரில் வந்து அவங்க போகிற வரைக்கும் எந்த மைண்டர்ஸ் ஃபுல்லாக என்ன சாரை கூட்டி போகிற வரைக்கும் அவங்க மேலே ஃபுல்லாக நாலு பக்கமும் அவங்களுக்கு அந்த நஜர் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி யார் போகிறா, யார் வரா, வீட்டு நினப்பு, இந்த மாதிரி எந்த நினப்பு இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு தான் கூட்டி போவாங்க. ஸோ அவங்கள கூட்டி போய்ட்டு கூட்டி போகிற வரைக்கும் அந்த ஸ்பெஷல் கார்டு, ஸ்பெஷல் ப்ரொட்டேஷன் கார்டு எஸ்பிஜிக்கு உள்ள ஒரு டூட்டி, இதான் டூட்டி அவங்களுக்கு. ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ட்ரெஸ் எப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக், அது மாதிரி கண், இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே. இவங்க இந்த மாதிரி டூட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பாராமிலிட்டரி எந்த எஸ்எஸ்பி சிஆர்பி போகிறாங்க, பிஎஸ்எஃப் போகிறாங்க, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் போகிறாங்க, அந்த சம்பளம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ டிபார்ட்மெண்ட் மூலிமா அது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அங்கே போன பிறகு எக்ஸ்ட்ரா சம்பளம் எப்படின்னா 20-21 வரை கிடைக்கும். அதுக்கு மாதிரி அவங்க டூட்டிக்கு எங்கேயாவது போனாங்க, அவங்களோட போனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 600 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மாதிரி ஃபாரின் போக சான்சஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் விதேசுக்கும் போகலாம், ஓகே. மோடி நரேந்திர சார் அவர் வந்து வெளியில் போகும்போது அவங்கங்கேயும் ப்ரொட்டேஷன் கூட்டி போவாங்க. அப்போ அவங்களோடையும் போகும்போது அவங்களுக்கு அங்கேயும் தனியாக டிஎஸ் அந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும். மாதத்துக்கு 3 ஒரு தடவை, அதுவும் ஒரு 10,000-15,000 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம், ஓகே. அதாவது இப்போ உள்ளதுக்கு நீங்கள் வர டயத்தில் நீ எவ்வளோ சம்பளம் கூட்டிகிட்டு தான் இருக்குது, கூடவே தான் செய்யும், ஓகே. அப்போ தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் சொல்லிட்டு. நல்ல பேமெண்ட், நல்ல சம்பளம், ஓகே. அது மாதிரி நல்ல ஃபுட்டு, நல்ல ஃபிசிக்கல், அதாவது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை சும்மா இருக்க மாட்டார், ரொட்டேஷன் ட்ரைனிங் மாதிரி இந்த மாதிரி எப்படி பண்ணணும் ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், எஸ்பிஜி கமாண்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ்பி கமாண்டோ இந்த மாதிரி தான் டூட்டி இருக்கும், ஓகே. யூனிஃபார்ம் எப்படி இருக்கும், யாருக்கு டூட்டி பாப்பா, இதுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, பாராமிலிட்ரியிலேருந்து டெஸ்ட்டு கொடுக்கணும், 3-4 இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது,
ஓகே, ஏஜ் லிமிட் இருந்தால் மட்டும்தான் அந்த லிமிட்டில் தான் நம்ம போக முடியும். அங்கே போய்ட்டு அந்த லிமிட்டை செக் பண்ணாங்க, உங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஏதாவது கேஸ் கீஸ் இருந்தாலும் அந்த மாதிரியும் பார்ப்பாங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் எஸ்பிஜிக்கு கமாண்டுக்கு நீங்கள் போக முடியும். எஸ்பி கமாண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மேலாப்பில் சொல்லிவிட்டு எல்லாமே. நீங்களும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாராமிலிட்டரி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், பாராமிலிட்டரியில் பாஸ் ஆகுங்க, அதுக்கப்புறம் ஜிடியில் போய் ட்ரைனிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் சென்று என்ஜி கமாண்டோ பேர் இந்த மாதிரி என்னென்ன கமாண்ட் இருக்கோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு உங்கள் டெஸ்ட் செட்டை எல்லாம் போக, அங்கே போய்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க நீங்களும் இதே மாதிரி கமாண்டோவா ஆயிட்டு நீங்களும் யூனிஃபார்ம் போடலாம். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், இதே கமாண்டோ ரூல்ஸ் எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கமாண்டோ பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஃப்ரீ டைத்தில் எப்போது உங்களுக்கு கமாண்டோ டீட்டெயில்ஸ் பற்றி போடுவோம். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.